ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரேன்னு சடனா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கா? 10 நிமிஷத்திலே நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கிற ரெண்டு டிஃபன் பண்ணலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ட் வந்து மெலிஸ் அவல், அதாவது தின் ரைஸ் ஃப்ளேக்ஸ், இல்ல தின் அவல்னு சொல்வாங்க. நீங்க கெட்டி அவல் எடுத்துக்க கூடாது வியூவர்ஸ். நான் என்ன பண்ண போறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க என் கிச்சனுக்கு. நான் இப்போ முதல்ல உங்களுக்கு ஸ்வீட் அவல் எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறேன். நாம 3/4 கப்பு துருவின வெல்லத்தை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் பாதியில இருந்து 3/4 கப்பு அதே பவுல்ல நம்ம போட்டுக்கணும். இப்போ 2 ஏலக்காய் பொடி பண்ணி பவுல்ல போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் நெய்ய போட்டுக்கலாம். இப்போ இத நம்ம நல்ல கையாலயே mix பண்ணனும். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் viewers. நீங்க வேணா இது டப்பாக்கு கட்டி கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குனா உங்க friends ஓட ஷேர் பண்ணுங்க. நம்ம எந்த கப்ல வெல்லம் எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு மெலிஸ் அவல், அதாவது தின் ரைஸ் ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். அடுத்து இதுக்கு 1 இன்ச் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம கையாலயே நல்லா mix பண்ணிக்கணும். நம்ம வீட்ல ஏதன பூஜை இருந்தா சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு நம்ம இது பண்ணலாம். பூஜைக்கு வந்தவாளுக்கு பிரசாதமா நம்ம இதையே கொடுக்கலாம். விருந்து நாள் அன்னைக்கு நம்ம இந்த ஸ்வீட் பண்ணி சாப்பிடலாம். இது பண்ண உடனே நம்ம சாப்பிட கூடாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்து வெச்சிரலாம். இது 10 நிமிஷத்துல நல்லா சாஃப்ட் ஆயிடும். உங்க வீட்ல வயசானவங்க இருந்தா இல்ல சின்ன குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு இன்னும் சாஃப்ட்டா வேணும்னா நீங்க 2 ஸ்பூன் பாலை தளிச்சி mix பண்ணலாம். அப்போ இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். இது ரெடி ஆயிருக்கு வியூவர்ஸ். நம்ம இப்ப 10 நிமிஷம் எடுத்து வெச்சிடலாம். இந்த 10 நிமிஷம் கேப்ல நம்ம காராவல் ரெடி பண்ணிடலாம். காராவலுக்கு நாம 2 கப் அவல்ல ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இதே மெலிஸ் அவல் நம்ம எடுத்துக்கணும், தின் ரைஸ் ஃப்ளேக்ஸ். இதுக்கு நம்ம பாதியில இருந்து 3/4 கப் தேங்காவை, ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காவை போட்டுக்கணும். இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கணும். நம்ம mix பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்ச நேரம் நம்ம எடுத்து வெச்சிடலாம். நீங்க இன்னும் என் சேனலுக்கு subscribe பண்ணலனா ப்ளீஸ் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இதை நாம 5 நிமிஷம் இப்படியே வெச்சிடலாம். இந்த 5 நிமிஷத்துல நான் ஒரு ஃப்ரைங் பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்க போறேன். கடுக வெடிச்ச உடனே 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுட்டு இருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்க போறேன். வேர்க்கடலை 1 கைப்பிடி அளவுக்கு நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். வேர்க்கடலை நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். சாப்பிடுறதே கிரன்ச்சியா வேர்க்கடலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்போ நாம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 to 12 கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். Thank you.
அஞ்சுல இருந்து ஆறு பச்சை மிளகாவே குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல நான் போட்டுக்க போறேன். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன், அதையும் நான் இதல போட்டுக்க போறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். உங்களுக்கு பச்சை வாசனை பிடிக்கு பரவாயில்லைன்னா கொஞ்ச நேரம் வதக்கி ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிக்காதுனா கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கங்க. இப்போ நான் இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போறேன். நம்ம முன்னாடியே அவல்ல உப்பு சேர்த்திருக்கோம், சோ பார்த்து போட்டுக்கலாம் உப்பு. இப்போ இது ரெடி ஆயிருக்கு வியூவர்ஸ். இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் நாம இதையே நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற அவல்ல போட்டுக்கலாம். இப்போ இத நல்லா நம்ம கையாலயே mix பண்ணிக்கணும். இது ரொம்ப டேஸ்டியா இருக்க போறது வியூவர்ஸ். இது actually ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. இன்னைக்கு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதுதான் உங்களுக்கு கலர் சரியா தெரியல. இப்போ இது ரெடி ஆயிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கொத்தமல்லியால கார்னிஷ் பண்ணலாம். ஸ்வீட் அவல் காராவல் ரெண்டு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாருங்க வியூவர்ஸ், இதுல தான் உங்களுக்கு அதோட ஒரிஜினல் கலர் தெரியாது. ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கு இந்த காராவல். இந்த ஸ்வீட் அவல் காராவல் கஷாயத்தோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். நான் கஷாயம் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியோட. அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை பாய்.